வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு கழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்து கலாச்சாரம் நம்முடைய இந்திய மண்ணில் மிக பிராச்சீனமானது. உலகெங்கிலும் இல்லாத ஆழ்ந்த, ரொம்ப ஆழமான, தீர்க்கதிர்ஷியோடு கூடிய பலவிதமான ஆன்மீக சித்தாந்தங்களும் பெரிய புண்ணிய காரியங்களும் கோயில் வழிபாடுகளும் நம்முடைய இந்தியா தேசத்தில் தொன்று தொட்டு விளங்கி வருகிறது. இதில் பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், குதூகலங்கள் இப்படி பல நிறைவாக அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு பல சிறப்புகள் பெற்று வளர்ந்து வருகின்றன. முக்கியமாக குறிப்பாக தமிழர்கள் வாழும் பகுதியில் மூன்று முக்கிய பண்டிகைகளுக்கு மகத்துவம் கொடுத்துருக்கோம். முதலாவது தீபாவளி, அடுத்தது பொங்கல், அதுக்கடுத்தது நவராத்திரி. நவராத்திரி என்பது வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி பாரத மக்கள் தொன்று தொட்டு ரொம்ப பிராச்சீனமாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது ஒரு கலாச்சார தொடர்புடைய செயல், நல்ல கலை அம்சம் மிகுந்த ஒரு செயல், சமூக அக்கறையோட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பு செய்யும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விஷயம். அப்படிப்பட்ட ரீதியில் இந்த நவராத்திரி என்று சொல்கிறோம். நவ என்றால் ஒன்பது, ராத்திரி என்றால் இரவு பொழுது. ஒன்பது இரவு பொழுதுகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது அந்திப்பொழுது என்று சொல்லக்கூடிய, சந்தியாவேளை என்று சொல்லக்கூடிய, சாங்கியாவேளை என்று சொல்லக்கூடிய, கோதுரி லக்னம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய மாலை பொழுதில் சூரியன் விழும்போது சந்திரன் எழும்போது அந்த காலகட்டத்தில் தொடங்கி இரவு வெகுநேரம் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான கொண்டாட்ட பண்டிகை. இந்த பண்டிகையில் ஒன்பது இரவுகள் நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். இந்த நவராத்திரிக்கும் நவகிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நவகிரகங்களை வைத்து தான் எதிர்கால பலன்களை சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகம் என்ன அப்படின்றத கணிக்கிறோம். உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது, வாழ்க்கை நிலை எப்படி இப்படி இருக்கப் போகிறது, எந்த மாதிரி துறையில் எப்படிலாம் வளரப்போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம கணித்து இந்த ஜாதக முறையாக இந்த நவகிரகங்களை வைத்து கொண்டு பலன் சொல்கிறோம். இந்த நவ ராத்திரியும் போது பொம்மைகளை வைத்து கொண்டாடுறோம். அந்த பொம்மைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு, குறிப்பாக இந்த நவராத்திரி காலத்தில். இந்த நவராத்திரி காலத்தில் மகாலய அமாவாசை என்று சொல்லுவோம். மகாலய அமாவாசையின் போது அந்த அமாவாசை பொழுதில் கலசம் முதல்ல வைப்போம், படிகள் போட்டு கலசம் வைப்போம். அந்த அமாவாசை கலசம் வைக்கும்போது ஒரு செப்பு பாத்திரம் அல்லது வெள்ளி பாத்திரம் அல்லது உங்களுக்கு ஏற்புடைய எந்த பாத்திரமானாலும் சரி அதை எடுத்துக்கொண்டு, இதே சிறு குடம் போன்று இருக்கும், அதில் பவித்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை சுற்றுவார்கள். அதில் கட்டம் கட்டமாக வரும், இதுக்கு பவித்திர தாரணம்னு பேர். அந்த பவித்திர தாரணம் பண்ண அந்த செம்புக்கு ஒரு தனித்தனிமையான மகத்துவம் ஏற்படுறது. அதில் நீர் நிரப்புவார்கள், இயன்றவரை நேச்சுரலாக கிடைக்கிற நீர், அதாவது கிணற்று நீர், ஆற்று நீர் போன்றவைகள் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடத்தினுடைய கழுத்து அளவுக்கு அதை நிரப்புவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, இந்த நவராத்திரிக்காக அமைக்கப்பட்ட படியின் மேல் படியில் நடுமையமாக அதை அமைப்பார்கள். அந்த நீருக்குள்ள மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போடுவாங்க, உள்ளுக்குள்ளே காயின்ஸ் போடுவாங்க, தேங்காயை மேலே வைப்பாங்க, தேங்காய்க்கும் அந்த குடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கழுத்து பகுதியில் மாவிலை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பவித்திரம் சுற்றப்பட்ட பகுதியில் சந்தனம் குங்குமம் போன்றவைகள் எடுத்து அலங்காரம் பண்ணுவார்கள். இதற்கு பிராண பிரதிஷ்டாக்கிரமம்னு பேர். அந்த பிராண பிரதிஷ்டாக்கிரமம்ன்றது அந்த நவராத்திரியில் வைக்கப்பட வேண்டிய வைக்கப் போகிற அந்த பொம்மைகளுக்கு தெய்வாம்ச சக்தியும் பிராணசக்தியும் ஊட்டக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான பூர்வாங்க சுபமாக இந்த காரியம் செய்யப்படுகிறது. அந்த மாதிரி செய்யப்பட்ட பிற்பாடு அடுத்த நாள் மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள் அந்த பொம்மைகள்லாம் அடுக்க ஆரம்பிப்பாங்க. அன்று முதல் ஒன்பது ராத்திரிகள் இந்த சடங்கு தொடரும். இதில் மூன்று முக்கிய பகுதியாக பிரித்திருக்கிறார்கள்.
கல்வியா செல்வமா வீரமானு சொல்கிறோம். வீரத்துக்கு அதிபதியானவர் துர்கை. துர்கா மாதான்னு சொன்னாலே அந்த வீரமும் சூரமும் நிறைந்தவள், அவளுக்கு பூஜை பண்ணுறோம். காஞ்சனம் கர்ம விமோசனம் சொல்லுவாங்க. எத்ராஸ்திவித்தம் சனர குலீனகா சைவ பக்தகா ஸ்ரோதாச குணகியா சர்வே குணாக காஞ்சனமாசிரியந்தேனே. பொருளாதாரத்துக்கு மிகச்சிறப்புக்களை வேதத்தில் சொல்கிறதுக்கு தனவந்தனாக இருக்கணும். அந்த தனவந்தனாக இருக்கணும்னு சொன்னால் லக்ஷ்மியினுடைய கிருபை, அவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை. ஸோ முதல்ல வீரனாகவும் சூரனாகவும் பராக்கிரமசாலியாகவும் நல்ல தைரியசாலியாகவும் இருக்கணும்னு சொல்லி துர்கைக்கு பூஜை பண்ணுறோம். அது முதல் மூணு நாள். அடுத்த மூணு நாள் நம்ம தனவந்தனாக இருக்கணும், நல்ல சுபிட்சமாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நமக்கும் நம்ம சேர்ந்தவர்களுக்கும் நேர்வழியில் நல்லா செலவழிக்கணும்னு சொல்கிறது தனவந்தனாக இருக்கக்கூடிய அதுக்கான ஆதார தெய்வமான லக்ஷ்மி தேவியை பூஜை பண்ணுறோம். சரி, வீரம் இருக்குது, சூரனாக இருக்கும், நிறைய பணம் இருக்குது, ஆனாலும் கல்வி இல்லைன்னா இதெல்லாம் காப்பாற்ற முடியாது. அதுதான் சரஸ்வதியின் பேர். அந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அந்த கல்வி இருந்தால் தனத்தையும் சம்பாதிக்கலாம், தைரியத்தையும் சம்பாதிக்கலாம், பெரிய வாழ்வு வாழலாம். தைரியம் மட்டும் இருந்தால் போக்கிரியாக இருக்கலாம், ஆனால் வாழ்வது இயல்பு கஷ்டம். லக்ஷ்மி கடாட்சம் மாத்திரம் இருந்தால் படிப்பு இல்லைன்னா அது எல்லாத்தையும் செலவிச்சுட்டு ரொம்ப ஏமாளியாக இருப்போம். ஆனால் கல்வி இருந்தால் அதையும் சம்பாதிச்சு முழுமையான வெற்றி பெறுவோம். அதற்காக தான் இந்த மூன்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவமாக சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நவராத்திரியின் இறுதி பகுதியில் சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாடுறோம். இந்த சரஸ்வதின்னு சொல்கிறவள் கல்விக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி. இந்த கல்வி இல்லாதவர்களால் உலகத்தில் எங்கேயுமே வாழ முடியாது. நிறைய பணம் இருக்கவங்க, அதாவது ராஜாவுக்கு தன் தேசம் அல்லால் பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கல்விக்கு எங்கே போனாலும் சிறப்பு உண்டு, எல்லா காலத்துலேயும் சிறப்பு உண்டு, அறிவுக்கு அவ்வளோ மகத்துவம் சொல்லியிருக்கு. ஆகவே அந்த அறிவுன்றது ரொம்ப முக்கியன்றதை நம்ம உணரணும். இப்போ நவீன காலத்தில், முன்காலத்தில் சொத்து வச்சா போகிறோம்னு வைப்பாங்க, இந்த காலத்தில் அது போகாது. கல்வி ரொம்ப முக்கியன்றது எல்லோரும் உணர தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுது. அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு சொத்து வைக்கிறத விட கல்வி கொடுக்கறது ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்பவும் தேவை. அந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் தேடுறதுக்காக தான் இந்த சரஸ்வதி பூஜைன்னு பண்ணுறோம். அந்த ஆயுத பூஜையினும் கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னா என்ன அர்த்தம்னா, சரஸ்வதின்றது லிட்ரரி நாலெட்ஜ், புக்கிஷ் நாலெட்ஜ், அந்த டிகிரி போன்றவைகள்லாம் பெற்றுத்தரக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் அது. அவே நம்ம புத்தகத்தை, படிக்கும் புத்தகத்தை, நோட் புக்கெல்லாம் வச்சு அன்றைக்கி பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பெரிய மருத்துவர் இருக்கார், அவருக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புத்தகம்லாம் அவருக்கு ஆயுதம், அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிறந்த வக்கீலாக இருக்கார், அவருக்கு இந்த லா புக்ஸ் எல்லாம் ஆயுதம், அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த ஆயுதங்களை வச்சு நல்ல கடுமையான தொழிலெலாம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, அவரவர் தொழிலுக்கேற்ற ஆயுதங்களை வச்சு அன்றைக்கி வந்து கடவுளை வணங்குவாங்க. அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்றது இரண்டும் இணைந்து வருது. அந்த ரெண்டு சேர்ந்து வர காலத்தில் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணால் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் முழுவதும் அதை பூஜை செய்துவிட்டு அன்று நாப்பொழுது அது சரஸ்வதியினுடைய திருவடியிலேயே வைத்துவிட்டு அதை கலைக்காமல் உறங்க செல்வார்கள். மறுநாள் காலை எழுந்து சரஸ்வதிக்கான உபாசங்களில் உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு வேண்டிய அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சரஸ்வதி தேவை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை, அவர்களுக்கு வேண்டிய புத்தகங்களை எடுத்து படிக்க துவங்குவார்கள். இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதற்கு அடுத்து தான் இந்த விஜயதசமி என்று சொல்லி வருகிறது. அந்த விஜயதசமி அன்றைக்கி தான் இந்த அக்ஷராரம்பம்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம அக்ஷராரம்பம் பண்ணுறோம். குழந்தை வந்து எழுதணும்னு சொல்கிறோம், படிக்கணும்னு சொல்கிறோம். பிள்ளையினுடைய தந்தையானவர் பித்ருவாக்கியம் பரிபாலனம்னு சொல்லுவோம், பித்ருவாக்கியம் தெய்வ சமானம்னு சொல்லுவோம். அதனால் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக பையனுக்கு கல்வி வரணும்னு சொல்லி பிதாவானவர், அவர் வந்து தன்னை தந்தை தான் உபதேசத்துக்கு சிறந்தவர்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. தந்தை தன்னுடைய சிசுவினுடைய கையை பிடித்து கொண்டு ஒரு தங்க தாம்பாளத்திலோ வெள்ளி தாம்பாளத்திலோ அவர்களுக்கு இயல்பான தாம்பாளத்தை வைத்து அதில் அரிசியை பரப்பி மஞ்சளை தூவி அந்த பிஞ்சு விரலால் அந்த இதில் அக்ஷராரம்பம் பண்ணுவாங்க, ஆவன்னா எழுதுவாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு படிப்புக்கான ஒரு துவக்கத்தை அந்த தந்தை ஏற்படுத்தி வைக்கிறான்னு சொல்லுவாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்திரோபதேசம்ன்றது அந்த குழந்தைக்கு சிசுவுக்கு அந்த இளம் வயதிலேயே ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு தான்
இந்த விஜயதசமியினுடைய சடங்கு, அது சரஸ்வதி பூஜையை ஒத்து வரக்கூடிய ஒரு சடங்கு. அது முதல் அந்த குழந்தைக்கான வளர்ச்சி இருக்கிறதுக்கும், அதுக்கான படிப்பு இருக்கிறதுக்கும், அதுக்கான பாலப்பருவத்தை தாண்டறதுக்கும் பேருதவியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நிகழ்த்து. ஆகவே இந்த சரஸ்வதி பூஜை என்பது நவராத்திரியை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. சரஸ்வதி பூஜையின் போது நம்ம வணங்க வேண்டியது மூன்று முக்கிய தெய்வங்கள். ஒன்று, சரஸ்வதி தான் மூலக்கடவுள், அவளை வணங்கினா தான் படிப்பு வரும். அதே சமயத்தில் அந்த படிப்புன்றது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து குருவினுடைய அனுகிரகத்தினால் ஏற்படக்கூடிய ஃபிலசாஃபிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்மீகமான ஒரு படிப்பு, ஆன்மாவை சேர்ந்தது. அது வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். சுக்கரனை வணங்குவோம், கலை சம்பந்தமான படிப்புக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி ஹயக்ரீவர்னு ஒருத்தர் இருக்கார். ஹயக்ரீவர் வந்து சரஸ்வதியை விட இன்னும் நமக்கு ரொம்ப லாபகரமாக நவீன காலத்தில் பயன்படுவார். அவர் எப்படின்னா, ஹயக்ரீவரை வணங்கினோம்னா நமக்கு வந்து இந்த வேர்ல்டி நாலெட்ஜுன்னு சொல்லுவோம், புத்தகத்தை படித்து புத்தக புழுவாக இருக்கிறத விட உலகத்தை படித்து வெற்றியாளனாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீதியில் ஹயக்ரீவ உபாசமும் சேர்ந்து பண்ணோம்னா இந்த லிட்ரரி நாலெட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து வடிவிலான புத்தக வடிவிலான படிப்பு நமக்கு கிடைக்கிறதோடு கூட ஹயக்ரீவர்னு சொல்லக்கூடிய அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த உலக படிப்பையும் நமக்கு சேர்த்து கொடுக்கறதுனால படித்தவர்கள்லாம் வேலை தேடிக்கொண்டு இல்லாமல் படித்தவர்கள் நல்ல இண்டஸ்ட்ரி போக்குவரத்தெல்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு சாமர்த்தியமும் தைரியமும் சாகசமும் அவர்கள் உள்ளாரத்துக்கு இந்த சரஸ்வதி தேவியோடு இணைந்து குரு பகவானையும் வணங்க வேண்டும், ஹயக்ரோபாசமும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி தாத்பரியங்களை கொண்டு அமைக்கப்பட்டது தான் நம்முடைய இந்து தர்மத்தில் ஏற்பட்ட இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, நவராத்திரி போன்றவைகள் எல்லாம். அதையெல்லாம் கொண்டாடுவோம், பெருவாழ்வு பெறுவோம், பெருமகிழ்ச்சி கொள்வோம். கல்வி என்பது மனித வாழ்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கல்வி கற்காதவரை முகத்தில் ரெண்டு புண்ணுடையவர்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த நீட்டோலை வாசியாதவன் முகத்தில் ரெண்டு புண்களை உடையவன் சொல்வார். அதனால் கல்வி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. நவீன காலத்துக்கு அது ஆதிகாலம் தொண்டு உண்டு, இப்போ ரொம்ப குறிப்பாக அதிகமாக தேவைப்படுறது. அந்த கல்வியானது நம்ம வந்து ஒரு பக்திபூர்வமான கல்வியாக இருக்கணும். அது ஆச்சாரிய தேவோபவா அப்படின்ற ஒரு கல்வியாக இருக்கணும். ஆச்சாரியன்னு சொல்கிறவர் நமக்கு வந்து கல்வியை உபதேசிக்கக்கூடிய குரு. குரு பகவான்னு சொல்கிறவர் நமக்கு வந்து ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே இந்த குரு பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லி அந்த ஒரு பக்தி பாவத்தோட வினயத்தோடு நம்ம படித்தா நம்ம படித்த படிப்பு நமக்கு ரொம்ப பயனுள்ள படிப்பாக இருக்கும், வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும், மிகப்பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கும், நம்மையும் நம்மை சார்ந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கும், சமுதாயத்துக்கு நிறைய பங்களிக்கிறதுக்கும் அந்த படிப்பானது உதவும். எத்ராஸ்தி வித்தம் சனர குலீனகா சைய வக்தா ஸ்ரோதாச குணங்கியகா சர்வே குணாகா காஞ்சனம் ஆசிரியத்தேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வித்யாததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரத்துவம் பாத்திரத்துவா தனமாப்னோத்தி தனாத்து தர்மம் தத்தசுகம்னு சொல்லிட்டு கல்வியினுடைய முக்கியத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. வாழ்க்கையே இந்த கல்வியில் இணைக்கப்பட்டது தான் சொல்கிறது. அதாவது வித்யாததாதி வினயம், வித்யைன்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பானது வினயம்னு சொல்லக்கூடிய அந்த அடக்கமான குணத்தை நமக்கு கொடுக்கறது. வித்யாததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரத்துவம், நாம் கல்வி கண்டிருக்கோம் கற்றுன்ருக்கோம், ஆனால் நம்ம படித்தது வந்து இன்னும் ரொம்ப நிறைய இருக்குது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹியூமிலிட்டி, நம்ம ரொம்ப தன்மையாக அடக்கமாகிடுறோம். அப்படி கல்வி கண்டு நம்ம படிச்சுட்டு அதே சமயத்தில் அடக்கமாக இருந்தால் அந்த கல்வியை ஆரம்பமே படிக்காதவர்கள் ஆஹா எவ்வளோ பெரிய படிப்பாளி எவ்வளோ அடக்கமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு உகந்த ஒரு பாத்திரத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பதவியை கொடுப்பாங்க. பாத்திரத்துவாத்து தனமாப்பு நோத்தி, அந்த பதவியினால் நமக்கு பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தை நேர் வழியில் செலவழிக்கிறதுனால தான தர்மங்கள் பண்ணுறதுனால சுகம் கிடைக்கிறது. தனாத்து தர்மம் தத சுகம்னு பேர். ஆகவே இப்படிப்பட்ட அந்த லிங்க்கு அந்த படிப்புன்றத தொடர்ந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிலைப்பாடை பற்றி வர்ணிக்கிறாங்க. அதாவது கல்வி தான் ஆரம்பம், கல்விக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து சம்பாத்தியம், சம்பாத்தியத்தில் தர்மிஷ்டனாக இருக்கணும், தர்மிஷ்டத்தில் கிடைக்கிற சுகம்தான் சுகம்னு சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணோம்னா சமுதாயத்தில் எந்த சீர்கேடும் இருக்காது, எல்லோரும் வெற்றியாளர்களாக இருப்பாங்க, எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. ஆச்சாரிய தெய்வோபவான்னு சொல்லி அந்த ஆச்சாரியனே தெய்வம்னு சொல்லி நம்ம படித்தோம்னா வாத்தியார் கொஞ்சமாக சொன்னால் கூட நம்ம அறிவுக்கு அது ஒரு சாதுரியமாக ஒரு க்ரியேட்டிவாக நம்முடைய அறிவில் மிகப்பெரிய உயர்ந்த எண்ணங்கள்லாம் நமக்கு கொடுக்கும். நான் ஃபீஸ் கட்டுறேன், அவர் சம்பளம் வாங்குறாரு,
நான் ஒரு ஃபேக் வச்சுன்னு படிப்பேன் கூட கல்லூரியில் நீங்கள் சொல்லலாம். ஆச்சாரிய பிரதிபக்தி இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். அப்படியே நீங்கள் ரேங்க் ஹோல்டர் ஆகலாம், உங்களுடைய ஐக்கியூ நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய படிப்பானது நேர்வழிக்கு பயன்படாது. அடுத்தவர் மாதிரி அழகாக சிக்னேச்சர் போட கற்றுப்பீங்க, அந்த சாமர்த்தியம் தான் உங்களுக்கு வரும். அவே இந்த வினயம்னு சொல்கிறது, பக்தின்னு சொல்கிறது, ஆச்சாரிய பிரதிபக்தின்னு சொல்கிறது, இந்த கல்விக்கு ரொம்ப இணைப்புடைய ஒரு விஷயம். அந்த கல்வின்னு சொல்கிறது எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ காலம் படிக்கணும்னா அதுக்கு அளவுகோலே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், படிக்கணும்னு சொல்கிறத அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அதை நான் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும்னு சொல்கிறது தவறு. ஓரளவுக்கு பிற்பாடு படித்த படிப்பை நம்ம பிரயோகம் பண்ணுறதுக்கும் அதனால் பொருள் சம்பாதிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். கூடுதலாக அடிஷ்னலாக நம்ம படிச்சுட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஆரம்ப பருவத்தில், பால பருவத்தில் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். கிரகஸ்தனார் பிற்பான பிற்பாடு படித்த படிப்பை நம்ம பணம் பண்ண பார்க்கணும். நான் கிரகஸ்தனார் கிரகஸ்தனான பிற்பாடும் பேரம் பேத்தி எடுத்தப்புறம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த படிப்பு உதவாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அவே இந்த படிப்பை பற்றி பல முக்கியமான செய்திகள் உண்டு. இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் நம்ம காது கேட்டினா அதை பயன்படுத்தி இன்னும் பெருவாழ்வு பெற முடியும். எல்லோருக்கும் எல்லா நன்மையும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.